ஏற்கனவே என் பேர் அவ்வளவு பெரிய பேரு லலிதா பரமேஸ்வரி. ஆமாம். லலிதா பரமேஸ்வரி. சரிமா, இவ்வளவு காசு வாங்குறிய, ஒரு 2 ரூபாய்க்கு என்ன பாக்கெட் வாங்கி தேய்ச்சிட்டு வரக்கூடாது? இப்படி பரட்டத்திலே வந்து சேர்ந்துருக்கேன். காசு பணம் கொடுக்க கூடாது அவளுங்கா? இது ஃபேஷன், ஸ்டைல் ஃபேஷன். இப்படி தெருவுல சுத்தி விட்டுட்டு போறது ஃபேஷனா? இப்படித்தான் நேத்து ஒரு அம்மா பஸ்ல இப்படி அவுத்து விட்டுட்டு வந்துச்சு, என் பேனா அதுல மாட்டிக்கிருச்சு. பேனாவா? அப்ப பஸ்ல அதுக்குதான் நிக்குதுகா. நான் போய் நின்று என் பேனா மாட்டிக்கிருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அக்கா பேனான்னு சொன்னா ஹீரோ பேனா, ஹீரோ பேனா மாட்டிக்கிச்சு, நான் பின்னாடியே போறேன் சொல்லுது. பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி தெரியும், பின்னாடியே தெரியும் பாரு அப்படின்னு. அக்கா என் கிட்ட கழட்டி கொடு, நான் பாட்டில் போய்கிருக்கேன் அப்படின்னு. அது எப்படி தெரியுமா, பேனாவை கழட்டி கொடுத்துச்சு. எப்படி அப்படின்னு இப்படி கழட்டி எடுத்துக்கிட்டு போட்டு சவுரி முடி வச்சிருந்துருக்கு, இது தெரியாம வந்துட்டேன்னா. இது ஒரிஜினல் தானே? ஒரிஜினல். 1.5 அடி தான் இருக்கு. கண்டிப்பா ஒரிஜினல். ஒரிஜினல் தான், டவுட் வர. செம்பட்டா எது ஒரிஜினல்? நான் என்ன கேக்குறேன், பாக்கெட்ல இருக்கிற பேனா இன்னொருத்தி தலையில போற அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா? அப்படி இல்லம்மா, குனிஞ்சு நின்று முட்டிக்கிட்டு கூட்டாமா. கூட்டத்துல குனிஞ்சு யாரா நிப்பாங்களா? நான் வளர்ந்தாலுமா கம்பி இடிக்கும். மஞ்சினாத படி டிக்கெட் தான், மேல ஏற மாட்டான். எல்லாம் இல்ல, அந்த மாரியம்மன் ஏதோ ஊரே ரொம்ப நிசப்தமா இருக்கிறாங்க. நான் நடுவர்னு கூப்பிடுறத விட அப்பான்னு கூப்பிடுறதுல ரொம்ப. ஆமா, நீ என் மகதானே? ஆமா. எந்த சந்தேகமும் இல்லையே. என்ன டவுட் இன்னைக்கு புதுசா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. யூடியூப் வந்திருக்கிறதுனாலயா? அப்படி இல்லம்மா, நீ என் மகதானே? ஆமா. நான் உனக்கு அப்பா தானே? சத்தியமா? எந்த மாற்றமும் இல்லையே. எந்த மாற்றமும் இல்ல. மகளே வா, மடியில உட்கார். தாராளமா இருந்துக்க, நான் வேண்டாம் என்னைக்கு சொன்னதுல. 2 வயசு வரைக்கும் தான் அலௌடு மடியில உட்கார. இப்ப ஆஸ்மி டூல ரெண்டு பேர் இல்ல, 4 பேரும் உள்ள போயிருவீங்க, பரவாயில்லையா? ஏற்கனவே ஆஸ்மி டூல 350 பேர் இருக்காங்க, அவங்க முடியட்டு, நாங்க போய்க்கிறோம். என்ன பேச்சு, பணம் 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 பணம்னு பண பேய்கள் மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு நீங்க வேற வக்காலத்து வாங்க. ஆமா, பணம் பணம்னு எப்படி கத்துறீங்க? இதெல்லாம் பணம் கொடுத்தா தூக்கி வீசிட்டு போயிரும். நீங்க பின்னாடி நின்று உறங்கிருங்க. இங்க பாருங்க, நாங்க பணம் வேணாம்னு சொல்றல. அந்த பத்தி வாங்கிட்டு வந்துருச்சு, உன் வேலை கூட தெரியும் எனக்கு. வாழ்வதற்கு பணம் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நான் சொல்றேன், புரியுதா? வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். ஆகா, உனக்கு நல்ல அருள் கிடைக்கும். என்ன சுத்தி விடுறீங்களே? அதே சுத்துதான், அதே சுத்துதான். இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குற, ஏதோ பணம் இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும், பணம் இல்லன்னா நீ எப்படி டாக்டருக்கு படிக்க வச்சிருப்போம் பிள்ளைய? என்ன பேச்சு அண்ணே, உங்க ரெண்டு பொண்ணுங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க, பணம் இருக்கு, நீங்க படிக்க வச்சிட்டீங்க. ஆமா, அத இப்ப பெருமையா சொல்லணும்னு மேடை போட்டு இப்ப பேசிட்டு போயிருக்கீங்க. அப்படி இல்லம்மா, பணம் இருந்தாலும் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாது, பிள்ளைக்கு படிப்பும் இருக்கணும். கூமுட்டைய கொண்டு படிக்க வைக்க முடியாது, அதத்தான் சொல்ல வரேன். ஊசி பென்சிலின் ஊசி பாட்டாயில் ஊசியை போட்டுரும். நான் சத்தியமா போட்டுருவேன், என்னெல்லாம் டாக்டருக்கு படிக்க வச்சா விளங்குமா? கண்டிப்பா விளங்காதுமா, அதனாலதான் உன்னை வந்து இது இதுக்கு படிக்க வச்சிருக்கு. நான் இதுக்கு, அது என்னது, சத்துணவுக்கு? என்னது சத்துணவுக்கா? சத்துருண்டை குடுக்கறதுதான். என்னது வசந்தி, புனிதா, நீங்க என்ன வேற? பச்சையம்மாத்தாடி, பச்சையம்மா வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி, ஹர் ப்ராப்பர்ட்டி. உலகத்துல அது ஒண்ணுதான் இருக்கோ. ஆமா, எனக்கு ஒரு டவுட், நீங்க நடுவரா என்ன, எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் எதை வச்சு சொல்றேன், என் மேல டவுட் பண்ற? ஆமா, வந்ததுல இருந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அக்கா எவ்வளவு நேரம் பேசிட்டு எத்தனை பாட்டு பாடிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு வார்த்தை எங்க அணிக்கு சப்போர்ட் பண்ணீங்களாங்க? ஏன் தான் மீன் தான் ஜாமி பாட்டு ஆமி வந்த மாதிரியே பண்ண, இப்ப சப்போர்ட் பண்றேன் பாரு. பண்றீங்களா? நிஜமாவே, நான் ஒரு 3 கேள்வி மட்டும் கேக்குறேன், அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க, நீங்க தான் சரியான நடுவர். நான் முடிவு பண்ணிட்டேன். கேக்கவா? ஒரு ஊர்ல நீ லூசு, நாலு லூசுன்னு 2 லூஸ் இருந்துதான். சரி, நீ லூசு ஊருக்கு போயிருச்சான். சரி, வீட்டுல இருந்தது யாரு? உனக்கு தானே தெரியும் சொல்லு. உனக்கு தெரிஞ்சால தானே, ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேரு. ஒருத்தன் பேர் என்ன? நீலூசு. இன்னொருத்தன் பேர் என்ன? நாலூசு. ஊருக்கு போனது யாரு? நீலூசு. வீட்டுல இருந்து யாரு? நாலூசு. அதேதான் போயிட்டு. ஏன்டா கேக்குற கேள்வி நீ? நான் தானே கேள்வி கேட்டேன். இப்ப நானும் கேப்பேன், வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி ஏதோ ஏதோ வித்தியாசம் எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி. சரி, அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. இப்ப வீட்டுக்காரி எல்லாம் அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு தெரியும், என்ன சந்தேகம் இதுக்கு? நீங்க இப்படி வேற கை வேற தட்டுறீங்க. உண்மையை சொல்லும் போது யார் தட்டினா? இங்க பாருங்க, இந்த மேடையிலேயே செல்வி நான் தான், எனக்கு தான் கல்யாணம் ஆகல.
நீ என்ன செல்பியா? ஆமா அடுத்துக்கிட்டு இருந்த செல்பி இல்ல செல்வி. செல்வி ஓகேவா? ஐ அம் எ மிஸ் நாட் எ மிஸ்ஸஸ். ஓஹோ ஓகே. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நவ்வா? எஸ். டு யூ நோ இங்கிலீஷ்? எஸ் எஸ் எஸ். நான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேசுவேன். ஃப்ளூயன்சியே ஃப்ளூயன்சியா வரல. அதனால தான் பேசுவேன்னு. எங்க பேசுங்க, நாலு வார்த்தை பாப்போம். Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Can we for 2 days leave or faithfully or obediently? எப்படி நம்ம இங்கிலீஷ்? இது இங்கிலீஷா? இது லீவ் லெட்டர். லீவ் லெட்டர். லீவ் லெட்டர் இங்கிலீஷ் தான். கை இதெல்லாம் போங்காட்டம். சரி நான் என்ன கேக்குறேன், டீச்சருக்கு யாராவது யுஎஸ் லவ்விங்லி போடுவாங்களாங்க? தப்பு இல்லையா? நான் போடுவேன். ஏன்? டீச்சருங்க அண்ணன் பொண்டாட்டியதுனால நான் லவ்விங்லி போட்டேன். அண்ணா இந்த பேச்சு பேசுறீங்களே, உங்க கூட எல்லாம் எப்படிங்க உங்க பொண்டாட்டி குடும்பம் நடத்துறாங்க, குப்பை கொட்டுறாங்க? இதே மாதிரி தான் தெரிஞ்சுக்க ஆறு மணி நாள் முடியாதுன்னு திரும்பவும் சொல்லிட்டு சேர்க்க வேண்டியது. திரும்பவும் சொல்லு, திரும்பவும் சொல்லு. 50 ரூபா சொல்லுவீங்களா? ஒரு கதைய 100 தடவை கூட சொல்லுவீங்க, காசை மட்டும் கொடு. அப்ப நீங்க காசுக்கு தானே பேச வந்திருக்கீங்க? இதுல என்ன சந்தேகம்? அப்ப தெருவுல பசுக்கு டிக்கெட் இல்லாம படிக்கட்டுல படுத்து கிடப்பேன். எனக்கு என்ன கல்யாணமே ஆகலங்க. ஆகாது விடு. என்னது ஏண்டா அப்படி சொல்லி விடுறியா? ஆகும் ஆகும். அப்பா மகளே கல்யாணம் உனக்கு நான் ஆகல. ஆயிரம் ஆகும் அப்படின்னு நம்புற? என்ன சொல்ல வர்ற? எனக்கும் கல்யாணம் ஆகும்னு சொல்றேன். உனக்குமா கல்யாணம் ஆகும்? ஆமா எனக்கு கல்யாணம் ஆகிறது. என்னது நினைச்சு பார்த்து சிரிக்கிறாரு? என்ன ஃப்ளோல நீங்க பாட்டுக்கு நீங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணும் சொல்லலையே. உனக்குமா கல்யாணம் ஆகும் தான் கேட்டேன். உனக்குமா கல்யாணம் ஆகும்னு சொல்லக்கூடாது. உனக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படி சொல்லு. மாவை இங்க போடக்கூடாது, அங்க போடணும். உனக்கும் கல்யாணம் ஆகுமா? அதே தான் சொன்னேன், கரெக்டா தானே சொன்னேன், அதே தானே சொன்னேன். உனக்கும் கல்யாணம் ஆகுமா? உனக்கும் கல்யாணம் ஆகுமா? என்ன நீ ராகம் தாளம் எல்லாம் இதுல வேணாம். ஆகுமா? உனக்கும் கல்யாணம் ஆகுமா? உனக்கும் கல்யாணம் ஆகுமா? என்ன கல்யாணமே ஆக வேணாம். இதைத்தான் சொன்ன, கை தட்டி விடுங்க, கை தட்டி விடுங்க. ஏன் இல்லான்னு கை தட்டுறாங்கண்ணா? அப்பதான் அடுத்த வருஷம் நீ கல்யாணம் ஆகாம வருவாய் பாக்குறதுதான். என்னது அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகாம வருவாயில்ல? இல்ல நான் சாப்பிட போறப்ப கேக்குறாங்க, நான் இவ்ளோ பெரிய தோடு போட்டிருக்கேன், எதுக்காக இவ்ளோ பெரிய தோடு எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் எதிரலதான் உட்கார்ந்திருக்காரு. நீ என்ன சொன்ன? இவ்ளோ பெரிய தோடு போட்டுட்டு வந்தாதானங்க பாக்க அழகா இருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள தோடு முறிஞ்சு வச்சுன்னு சொல்லி 20 ரூபாய்க்கு 2 பூட்டு வாங்கி போட்டுக்கிட்டு வருது. கீழே சாவிய தொங்க விட்டுருக்கே. ஒரு 20 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி 2 கிளவி நடந்து போயிருக்கு. அதனால பாத்துருந்துக்க புதுக்கோட்டை பக்கம் நம்ம ஊர் பக்கம் பூட்டு போட்டு வாங்கி பாத்துக்க. ஐயோ நான் மணப்பாறைதான்ப்பா. அதுவும் நம்பர் போட்டு வாங்கி போட்டு திரி விட்டு போயிட்டாங்க. உங்க நம்பரே தெரியாம தெரிஞ்சிருக்காங்க. நீ மணப்பாறை தானே? ஆமா நான் 60 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான். பக்கத்துலதான் பூட்டு போட்டுறவ பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் பூட்டெல்லாம் வராது. இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு மிகப்பெரிய டவுட் நடுவது. என்ன டவுட்? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 65 வயசு நெருங்கிருச்சு. ஏன் 75 ஓட்டு முடிச்சு விட்டு போங்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 65. ஆமா 75 கூட சொல்லு. ஐ ஆம் எ யங் மேன். என்ன மேன்? யங் மேன். யங் மேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மங்கு மேன். அது தெரியும். இவர் யங் மேன், அந்த அவர் கொங்கு மேனா. கடவுளே, அத்தனை அறிவு எங்க அண்ணலட்சுமி அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு நாளைக்கு அதுக்கு மூளை காது வெளியே வரும் பாரு.
உங்களுக்கு பொறாம இதே மாதிரியே ஆ உங்களோட பொறாம பட்டுட்டாலும் சரி விடுங்கங்க உங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகுது இல்ல உண்மைய சொல்றேன் இப்ப ஒத்துக்கறீங்களா 43 45 வயசு ஆகுது 43 வயசு ஆகுது ஆனாலும் இந்த வயசுலயே உங்களுக்கு லவ் வரும் எப்படி சொல்ற சத்தியமா வரும் சுகர் வந்தால் வருமா ஏன் சுகருக்கும் லவ்வுக்கு என்ன சம்பந்தம் அது வேற ஹார்மோன் இது வேற ஹார்மோன் அது வேற ஆறுமுகம் இது வேற ஆறுமுகமா காது போயிடுச்சா போய் ரொம்ப நாளாச்சு ஹார்மோன் சுகர் வந்தால வருமா சத்தியமா வரும் இவன் வராது மரியாதையா உட்கார்றா இவன் வராதுன்னு சொல்லியே என்ன வளக்குறாமா சேராதீங்க அவரோட பஸ் ஸ்டாண்ட் வெளியில என்ன விட்டுட்டு போயிராமா ஐயோ கடையாது நான் சொல்றேன் இந்த வயசுலயே உங்களுக்கு லவ் வரும் ஆ அப்படியா எப்ப வந்தாலும் வருமா ஏப்பம்லாம் வருது மொத்தம் 12 தடவை வருது ஆனா லவ் வருமானு தெரியலையே கடவுளே எல்லாமே வருங்க ஆனாலும் லவ்வும் வரும் நான் சொல்லி தர காதல இந்த நள்ளிரவு 12 மணி வேளையில ஆமா சரியா ஆகுது ஆகுதா அப்படியே மனசார சந்தோஷமா இந்த குலுகுலு குலுகுலுன் தென்றல் காத்து அடிக்கும் போது அப்படி மூச்சு ஒரு தடவை மேல் மூங்கி கீழே அப்படி விட்டு நீ என்ன பெரிய எம்பிபிசி டாக்டர் எங்க மூச்சு எடுத்து விட சொல்றா லவ் சொல்லி கொடுக்கறேன்ல நானும் டாக்டர் தான் லவ் டாக்டர் லவ் டாக்டர் அது தெரியும் பிஹெச்டி பண்ணிருக்கேன் எஸ் பிஹெச்டி பண்ணிருக்கேன் உங்க மகளாச்சுல அப்படி மேல வாங்கி கீழே அப்படி மூச்சை விட்டு மேல வாங்கி கீழே விட்டு இந்த நள்ளிரவு வேளையில இந்த தென்றல் காத்து வீசும் போது மனசார உங்க மனைவிய நினைச்சுக்கிட்டு மரியாதை கட்டுறேன் நைட் 12 மணிக்கு அவள காதல் அவள நினைச்சா காதல் வராது ஒரு கர்மா தரவாத பா ஆ பா யார நினைச்சா வரும் வேற யார நினைக்கிறது அவங்களடா நீங்க நீங்க பக்கமே திரும்ப கூடாதுங்க அட கடவுளே நீ மக பாத்துட்டு நினைச்சுக்கிட்டேன் நினைச்சுக்கிட்டீங்களா நினைச்சுக்கிட்டேன் நல்லா நினைச்சுக்கிட்டீங்களா மனசார நினைச்சுக்கிட்டேன் நான் சொல்லித்தர காதல நீங்க இப்போ அடி வயித்துல இருந்து அங்க இருந்து சொல்ல முடியாது ஏன் எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு என்ன ஆபரேஷன் அத சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது போன மாசம் சரி என் பொண்டாட்டிக்கு டெங்கு வந்துருச்சு சரி மதுரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் டாக்டர் என் பொண்டாட்டி கைய புடிச்சு பாத்துட்டு சனிய புடிச்சு ஆம்பளை தாண்டா பிடிக்கிறேன் ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய கைய புடிச்சு பாத்துட்டு காய்ச்ச ஓவரா இருக்கு ஒரு வாரம் பெட்டிலே இருக்கட்டும் நரசு பாத்துக்கிறோம் நீங்க போங்கட்டார் சரி கிளம்புனே எங்க ஊருக்கு 11 மணிக்கு மேல நைட் பஸ் கிடையாது விடிய காலம் 5 மணிக்கு தான் முத பஸ் ஆஸ்பத்திரியில தள்ளிட்டு போற டெச்சர் ஒன்னு போட்டுருந்தாங்க அதான் தள்ளிட்டு போறது அதுல படுத்துட்டு காலையில போகும் படத்தை அசைந்து தூங்கிட்டம்மா இவங்க ஆபரேஷனுக்கு வந்தாலும் நினைச்சு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலையில 1200 காசும் 505 அரிசியும் கொடுத்தாங்கய்யா அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க இடையில ஒருத்தன் 300 வாங்கியிருக்கேன் ஏசன்ட் கமிஷன் நான் தான் கூட்டியாந்தேன் நான் தான் கூட்டியாந்தேன்னு சொல்லி ஆலிசா அப்படிலாம் எவ்வளவு தூக்கி தின்னு போயிட்டாங்கன்னு ஏன்டா அப்படி பண்ணி முடியன்னு கேக்குறேன் இது கம்ப்யூட்டர் தையல் சார் ஓங்கி பேசாதே வீங்கி போயிருந்து சொல்லியிருக்காங்க அட கடவுளே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் வேலையை பார்த்துட்டு பேசி விசாரிச்சுட்டேன் பிரிச்சு விட்டுடலாமா எனக்கு ஒன்னும் புரியல தேவையில்லாத விஷயம் அது எனக்கு இருந்தாலும் கூட அடி வயித்துல இருந்து சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது சரி கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு என்னடா இது நைட் 12 மணிக்கு எனக்கு வந்த சோதனை சரி விடுங்க காதல இதயத்தோட ஆழத்துல இருந்து தானே வருது அந்த இதயத்துல இருந்து நான் சொல்லித்தர காதல நீங்க யார நினைச்சீங்களோ அவங்கள நினைச்சிட்டு இப்ப சொல்றீங்களா நான் சொல்லித்தர காதல எக்கோ தான் இல்லையே எங்க எக்கோ வைக்க சொல்றது ஆனாலும் எக்கோ மாதிரியே நான் சொல்றேன் பாருங்க இப்போ சொல்லவா காதல் எவன்டா சைக்கிள்ல வாழ்த்தி இப்ப புடுங்கி விட்டது இப்படி பியூன் வருது இப்படி நல்லா சொல்லிதாமா எக்கோ இருந்தா ஏதோ கொஞ்சம் மேட்ச் பண்ணிருப்பேன் சரி மறுபடியும் முதல்ல இருந்து தெளிவா நானே சொல்றேன் எக்கோ வச்சிருக்கலாம்ல என்ன சரி விடுங்க சொல்லு என்னடா திருச்செங்கோட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடந்துகிட்டு பண்ற மாதிரி இருக்கு பாலத்துக்குள்ள போய் எல்லா கதையும் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே தெரியும் நல்லா சொல்லித்தாமா சரி இப்ப தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க ஓகேவா காதல் அதேதான் உள்ள உட்காந்து பாருங்கடா ஏன்டா ஒருத்தனை வாழ விடாம பண்ற உங்களை மிஞ்ச முடியாது நீ பயமுறுத்திருக்க வாழ்ந்துட கூடாது அடுத்தவன் ஒரு நிமிஷம்
நடுவர் இப்ப காதல் சொல்ல போறாரு, காதல் சொல்ல போறாரு, காதல் சொல்ல போறாரு. சொன்ன உடனே கை தட்டிருங்க. ஆமா நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், திரும்பி வரவே மாட்டேன். அவர் நினைச்சவங்க பார்த்து காதல் ஏய் என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்கடா. நான் 3 லிட்டர் தண்ணிய குடிச்சு உங்களுக்கு லவ் வந்துருச்சு. அப்படியே இந்த மாதிரி லவ் வந்தா அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள அப்படி லவ்வர்ஸ்க்குள்ள அப்படி என்ன ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? செல்லமா நாங்க ரவுடி பேபின்னு கூப்பிடுவோங்க. அப்படியா? அப்படி இருக்கும். வெளியே ரவுடியா பரவாயில்லைங்க. இத விட்டு விட்டு பணம் தான் வேணும், காசு தான் வேணும், நகை நட்டு தான் வேணும். நாங்க கேக்குறோமா எங்க அப்பா கிட்ட, எங்களுக்கு 50 பவுன் நகை போடுங்க, எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு ஜாமாஞ்சனத்தை எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குறோமா? நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க வியாய் தான் கேக்கும். என்ன எங்க வியாய் கேக்குது? நீங்க தான் எங்க வீட்டுல வந்து கேக்குறீங்க. என்னன்னு நகை கொடுங்க, பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் நகை போடுங்க, ரொக்கமா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, பீரோ கொடுங்க, கட்டில் கொடுங்க, வாஷிங் மிஷின் கொடுங்க, ஏசி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் கொடுங்க, லொட்டு கொடுங்க, லொசுக்கு கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறதுக்கு கேவலமா 2 தட்டு கூட வரதட்சணை கேட்டு வாங்கிட்டு போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கரெக்ட். கல்யாணத்துக்கு வரதட்சணையா எத்தனை தட்டு கொண்டு வர்ற? சாப்பிடுற தட்டு 2 தட்டு. 2 தட்டு இது கொண்டு வர்ற? எங்க அப்பா அத்தனை செத்தா போயிட்டாங்க, வந்த ஒண்ணு பிரிக்கிறதுக்கு 2 தட்டு மட்டும் கொண்டு வர. அந்த தட்டு 3 மாத்தில உன் வாய் மாதிரியே கிழிஞ்சுக்கிட்டு போயிருது. எதுக்கு 2 தட்டு கொண்டு வர? அதுக்கு பேரு வரதட்சணை கிடையாது. சரி, இன்று முதல் பன்னீர் குத்தி பாளையத்தில் மாற்றப்படுகிறது. என்ன? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, என்ன கொடுத்தாங்க? வெள்ள நிவாரண நிதி. வறட்சி வந்துச்சு, என்ன கொடுத்தாங்க? வறட்சி நிவாரண நிதி. புயல் வந்துச்சு, என்ன கொடுத்தாங்க? புயல் நிவாரண நிதி. வருஷம் பூரா மனுஷன் வருஷத்துல ஒரு தடவை பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கும் போது வருஷம் பூரா உங்களை கட்டிக்கிறமே அதுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண நிதி தான். அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி என மாற்றப்படுகிறது. திமுறை கண்ட்ரோல் பண்ண நிவாரண நிதி என மாற்றப்படுகிறது. ஏதோ எங்க அப்பா அம்மா வீட்டுல நாங்க ஏதோ நகை நட்டெல்லாம் கேட்டு வாங்கி போட்டுட்டு போற மாதிரி காசு பணம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணிட்டு போவீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம எனக்கே கேட்டுக்கமாக்கா? எங்களுக்கே தெரியும் இருக்கிற ஊடே ஓசி வீடுன்னு. நாங்க என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துவோமாங்க? கஷ்டப்படுத்த மாட்டியா? சத்தியமா கஷ்டப்படுத்த மாட்டோம். அதனால கஷ்டப்படுத்தாம சிலர் சொல்லாம போயிருக்கீ, அதானே சிக்கல். இப்ப என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். அது ரொம்ப வயிறு ஒரு மாதிரியாவே இருக்குமா? என்ன இவர் என்ன வயிறு ஒரு மாதிரியா இருக்கு? ஆளாளுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டா என்ன பிரச்சனைன்னு, பொதுவா என்ன பிரச்சனைன்னு கேட்ட, உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டேன். பொதுவா பல பிரச்சனை இருக்கு. இப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். ஆகாதன்ட்டேன். என்னது? சரி ஆகும்னு மறுபடியும் முதல்ல தரணுமா? சரி முதல்ல இருந்தே அதான் சொல்றேன். எனக்கும் கல்யாணம் ஆகும். நான் கல்யாணம் பண்ணி வீட்லயே இருப்பேன்லாம் நினைக்காதீங்க. பட்டிமன்றம் பேச வருவேன். வந்துருவியா? நடுவரா என் மாமியார் உட்கார வச்சுட்டு கண்டிப்பா. அந்த பக்கம் என் புருஷன், இந்த பக்கம் நானு, எதிரில மைக் ஆபரேட்டர் எங்க மாமனாரு. ரைட். அடி குடும்பமா பட்டிமன்றம் பேசுவோம். அப்ப நீங்க அங்கேயே முடிச்சுக்கோங்க, அந்த பக்கம் மலையோடய முடிச்சிட்டு வந்துருங்க. அங்கிட்டு வராதியா? இந்த பக்கம் நாங்க வந்தாலும் என் மாமியார கூட்டிட்டு வருவேன். ரைட். 3-3 பேச்சாளர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? 3-3 பேச்சாளர் கேட்டாங்கன்னா உன் தங்கச்சி தான் 5 இருக்குல்ல, கூட்டி வந்து உட்கார வச்சிரு. என்ன தப்பு? உன் புருஷன் மைக்க பக்க மாட்டான், அங்கேயே தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். குழம்பத்துல குண்டுறது உண்டு. நீ பெருமையா நினைக்காத, தெருவுக்கு வந்துருவேன். அப்படிலாம் கிடையாது. என் வீட்டுக்காரர் என்ன மட்டுமே தான் பாப்பாரு, என்னதான் நேசிப்பாரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் கோவப்படுறாம்மா. வீட்டுக்காரியா? எங்க வீட்டுக்காரெல்லாம் கோவப்படுறேன். ஏன் வாடகை கொடுக்கலன்ட? உங்க வீட்டுக்காரெல்லாம் பாசமா பாப்பாரோ? நான் ஹவுஸ் ஓனரை சொல்லல, எனக்கு ஓனர். உங்க ஓனரா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல அவரு. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் பட்டிமன்றம் பேசும்போது அந்த பையனை அப்படி எதிரில உட்கார வச்சிருப்பேன். ரைட். எதிரில உட்கார வச்சு அந்த 3 மணி நேரமா அவர் என் அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டை விட்டு இங்கே வந்து உன்னைய பாக்கணும்னு? ஏன் நீங்க எல்லாம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு பட்டிமன்றம் பேச வரீங்களா? அந்த மாதிரி நான் வருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நெவர். அங்க உட்கார வச்சுட்டு நான் இங்க பாப்பேன். ரைட். நிம்மதியா இருந்துருவேன். விட்டு கூடாது. இன்கேஸ் யாராவது பட்டிமன்றம் பேசும் போது, ஒருவேளை நான் பேசும் போதே அவருக்கு ஏதாவது காஃபி சாப்பிடணும், டீ சாப்பிடணும்னு அப்படி இப்படி அங்க அப்படி காணா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே படப்படன்னு எனக்கு வந்துடவே வந்துடாது. லூசு பையல தேடவே மாட்டேங்க. சுத்துவானே ரோடு ரோடு அப்புறம் தேடுற. உன்னை கட்டியாவே அப்படித்தானே ஆவான். காணா போயிட்டாலும் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேங்க. அப்புறம் டோன்ட் வரி,
போய் தொலைது நாய். ஆகா என்ன பாத்தியலா புருஜனை எவ்வளவு பெருமை அப்படி செல்லமா. ஆமா அப்படிதான் கூப்பிடணும். இன்னைக்கு ட்ரெண்ட்ல செல்லமா கூப்பிட்டா சென்னம்மா. செல்லம்மாவா சென்னம்மாவானே ஆத்தாடி யூடியூப் வேற இதெல்லாம் கிங்ஸ். என்ன பாத்து பண்ணுங்க கரெக்ட்டா கட் பண்றோம் சொல்லி இத புறம் போடுவாங்க எனக்கு தெரியும் அத பத்தி. என்னமோ எனக்கு கனெக்ஷன் கட் ஆகாம இருந்தா சந்தோஷமா இருக்கும். அப்படியே வீட்டுக்கார் காணா போயிட்டார்னா ஃபீலே பண்ண மாட்டேனே. எங்க அக்கா கிட்டே கேப்பேன். எங்க அக்கா அப்படி பாக்குறதுக்கு என்னதான் செல்வ செழிப்போட இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படி காஞ்சு போன கரிசக்காடு மாதிரி இருக்கு எங்க அக்கா. அப்படியா எனக்கு தெரியாதமா. அது அதோட ஏக்கம் என்ன எதிர்பார்ப்பு என்ன தாக்கம் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். 15 வருஷமா அதனுடைய வீக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஏக்கம்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. அப்படி என் புருஷனை காணா போன புருஷனை நினைச்சு ஃபீல் பண்ணாம என்ன தெரியுமா பண்ணுவேன். கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் பெண்ணே என்னவனை கண்டாயா என் இருவிழி நடுவினில் தொலைந்தவன் எவனோ அவனை கண்டாயா என் ஹிருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் உறவுகளுக்குள்ள சந்தோஷமா போகும்போது எத்தனை லட்சம் ரூபா பணம் கொடுத்தாலும் கூட வாழ்க்கையில பெருசா தெரியவே தெரியாதுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன், இந்த ஊர்லயும் சரி இல்ல இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கல்யாணம் ஆகாதுன்னா ஆம்பளைதான். அட ஆம்பளையோ பொம்பளையோ நான் அதை கேட்கலங்க. 40 வயசு 50 வயசு வரைக்கும் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாம தனிமையில இருந்து பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாலும் அவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊர் பார்த்து சிரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களை அந்த ஊர் என்னங்க சொல்லுவோம்? ஆம்பளையோ பொம்பளையோ அது பிரச்சனை இல்ல, குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லி சபிப்பாங்களா? கல்யாணம் பண்ணாம தனிமரமா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இல்லைனாலும் சரி இந்த உலகத்துல எந்த சொந்த பந்தமே இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தானா அவனுக்கு பெயர் அனாதன். ஆரம்பத்திலே நடுவர் சொன்ன மாதிரி பணம் காசு இல்லைன்னா கூட உங்களை பெருசா மதிக்க மாட்டாங்க, பெருசா பேச மாட்டாங்க, அந்த இடத்துக்கு நீங்க போகணும்ன்ற அவசியம் இருக்காது. ஆனா பணம் காசு இல்லாதவனை பேசுறத விட இந்த உலகத்துல சொந்த பந்தம் இல்லாதவனை குழந்தை இல்லாதவனை கல்யாணம் ஆகாதவனை கேவலமா இந்த உலகம் பேசுவாங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ அது தேவையே இல்லைங்க. எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் கூட துணைக்கு ஒருத்தவங்க இருந்தா மட்டும்தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நிவர்த்தி அடையும் என்று சொல்லி உண்மையாவே செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறதுக்கு 4 பேராவது வேணும். ஆமா நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நடுவர்களே, இந்த பட்டிமன்றம் நல்லா நடக்குது சரி, நம்ம எல்லாம் நல்லா பேசிட்டோம், ஆமா ஜாலியா வீட்டுக்கு போயிடுறோம். போகும்போது வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறோம், தூங்கி காலையில எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தர் நான் பட்டிமன்றம் நல்லா நடத்தி முடிஞ்சு காசு எல்லாம் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தர்னு சொன்னேன். ஏன் அதுக்குள்ள மேடையிலேயே நான் இல்ல, ஏன் அந்த பதட்டம்? படபடப்பு தெரியும் அவனுக்கு, படபடப்பு அவனுக்கு தான் தெரியும். நான் சொல்லிட்டேன், சொல்ல முடியாம தடுமாறி உட்கார்ந்துருக்கேன். அந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர். சரிமா போமா. ஒன்னும் ஆகல, ஏதோ உடம்புக்கு முடியாம காய்ச்சல், லைட்டா ஒரு கொரோனா வைரஸ். போதும்டா அதான் முடிச்சிருச்சுல. நீங்க அதிபதியா? இல்ல 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 போ. நீ சொன்னதுக்கு அப்புறம் காசு வச்சிருப்பா அப்படி அவ்வளவு பணக்காரவங்க. நீ என்ன சொல்லுற? நீ லைட்டா அப்படி கொரோனா வைரஸ் மட்டும் அப்படி பரவி வந்துருச்சு அவங்களுக்கு.
அப்படி வீட்ல வந்து படுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு. இந்த பக்கம் பொண்டாட்டி உட்கார்ந்துருக்கு. பொண்டாட்டி பக்கத்துல வந்தா கொரோனா பொண்டாட்டிக்கும் ஒட்டிக்கும், ஆனா பணம் பக்கத்துல வந்தா பணத்துக்கு ஒண்ணும் ஆகாது, பணம் சேஃப். இப்போ நீங்க பொண்டாட்டிய வந்து எனக்கு சேவை செய்யணும்னு சொல்லுவீங்களா, இல்ல பணத்தை தூக்கிட்டு போய் உங்களை ஏதாவது பண்ணுவாங்களா? மொத்தத்துல வீட்டை கூட்டிட்டு போயிருவா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். சத்தியமா கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க, சைனாவில எத்தனையோ கொரோனா வந்தவங்கள புருஷங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வீட்டுக்குள்ளேயே எரிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்தியாவுக்கு அந்த மாதிரி வியாதி வராது. ஒருவேளை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள், புருஷனுக்கு அவ்வளவு கொடூரமான நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலும் கூட, புருஷன் பக்கத்துல போனா நம்ம செத்து போயிருவோம்னு தெரிஞ்சா கூட, புருஷனை சாகுற வரைக்கும் மடிமேல போட்டு பாதுகாக்கிற உறவு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது சத்தியமா பொண்டாட்டிங்கிற உறவு மட்டும்தாங்க. எத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லாமே மண்ணுக்குள்ளதான் போக போகுது. எப்படி தெரியுமா? கண்மூடித்தனமாக மண் மீது ஆசைப்படும் மனிதா, உன்னை கண்மூட போவதை ஏன் மறந்து விட்டாய் மனிதா? அந்த மண்மூடி போவதையும் ஏன் மறந்து விட்டாய் மனிதா? அதனால 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 ஒபாமாவோ இங்கே தாண்டா, ஒசாமாவோ இங்கே தாண்டா, சருகானோ இங்கே தாண்டா, சாமிநாதனோ போனா கூடுதானடா, அதனால அதனால விடமாட்டான் விடமாட்டான் யமதர்ம யமதர்ம விடமாட்டான் விடமாட்டான். அதனால பல கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு வாழ்க்கையில யாரும் ஆடாம இருக்கிற வரைக்கும் செல்வங்களை அன்பா பகிர்ந்து பல உறவுகளுக்கு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. வாழ்க்கையில இன்னும் செல்வம் பெருகும். வாழ்க்கையில பணம் வேணாம்னு சொல்லல, பணமும் வேணும், அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு உறவுகளையும் சேர்த்து வச்சுக்கங்கன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்களே, நன்றி வணக்கம். ஆகா, அருமையான பேச்சுமா. யமதர்மனை கடைசியா சொல்றிய நீ, இப்படித்தான் என்ன பண்ணிருக்காரு யமதர்மே எருமையில வந்திருக்காரு, பாசக்கயரோட வந்திருக்காரு, எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க, ஒரு அம்மா மட்டும் நின்றுருக்கு தைரியமா. சார், அந்த கயிறை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கு. யாமான் கேட்டிருக்காரு, ஜாக்கெட்டில் பின்னாடி வச்சு தச்சுக்கிறேன் குடியா அப்படின்னு கேட்டிருக்கா. சனியனை உனக்கு உள்ள தானே வந்திருக்கா, அவன்கிட்ட போய் இந்த கயிறை கேட்குறீங்க, கேட்கலாமா? இது இப்போ ரெடி பண்ணேன் என்ன வாழ்க்கை.